வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழிக்கு சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜேன்பந்தோட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நியூஸஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா கீழே கொடுக்குற ஸ்ட்ராட்டிக்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நான் மெயினாக நியூஸை மட்டும் சொல்லிவிட்டு ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன் ஓகேவா ஏன்னா கண்டென்ட் கொண்டு கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் வேமா முடிக்கணும் இல்லையா ஸோ பார்த்துக்கலாம் சரியா ஸோ ஆர்பிஐ கவர்னர் சரியா என்ன பண்ணிக்காருனா மணி ஆப் வந்து லான்ச் பண்ணிக்கோ ஆர்பிஐ கவர்னர் யார் ஆர்பிஐ கவர்னர் யாருனா சக்திகாந்த தாஸ் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ விஷுவலி இம்ப விஷுவலி சேலஞ்சு இருக்காங்களா அவங்களுக்காக சரியா கரன்சி நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மணி ஆப்பு சரியா இது ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கேட்ட ஒரு கொஸ்டின்னு ஓகேவா ஸோ மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர் சரியா மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர் ஸோ லான்ச் பண்ணியிருக்கா ஸோ பிரிண்டிங் லொக்கேஷன்ஸ் மொத்தமாக எத்தனை இடத்துல இருக்குன்னு பா பார்த்தோம்னா ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஓகேவா மொத்தமாக வந்து ம நாசிக் அப்புறம் தேவாசு இந்த ரெண்டு இடத்துல இருக்கு கவர்மெண்ட் ஒண்டு கவர்மெண்ட் இல்லாதது ப்ரைவேட்டில் பார்த்தோன்னா மைசூர்லேயும் சல்போனிலையும் இருக்கு ஓகேவா ஸோ அதேமாதிரி காயின் மீன்ஸ் நாலு இடத்துல இருக்கு கல்கட்டா சரியா நொய்டா ஹைதராபாத் மும்பை இந்த நாலு இடத்துல இருக்கு ஓகேவா அப்புறம் வந்து இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா இப்போ வந்து இது வந்து முக்கியமாக வேண்டாம் சரியா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன ரேட்டோ அதை பார்த்துட்டு போங்க ஓகேவா ஸோ அதனால் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா இது ஜான்மந்தில் விட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து சிஏடி சிஏடி வந்து பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து சொல்கிறாங்க கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து ஜிடிபியில் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஜூலைலேருந்து செப்டம்பர் வர சரியா ஸோ ஆர்பிஐ வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஓகேவா பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஆர்பிஐ சொன்னது ஜூலை செப்ட் ஜூலை டூ செப்டம்பர் ரெண்டாயிரத்து பத்தொம்போது சரியா ரெண்டு டூ பாயிண்ட் நைன்லேருந்து அப்புறம் ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போலோ முடிச்சிருக்கல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே வாங்குறாங்க ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து வாங்குறாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு சரியா ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் பார்த்தோம்னா அசோக் குமார் குப்தா ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி ஓகேவா ஹெச்டிஎஃப்சி எர்கோ வாங்குகிறாங்க ஹெச்டிஎஃப்சின்னு இருக்குல்ல ஹச்டிஎஃப்சி எர்கோ ஓகேவா அடுத்து பிவி பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணுறாங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் அவங்களுக்கு கூட ஜாயின் ஹேண்ட்ஸ் சரியா ஸோ அவங்க கூட டைப் எதுக்கான ஹோம் பையர்ஸ்க்காக சரியா ஸோ ஜேஎம் ஃபினான்ஷியல் ஹோம் லோன்ஸ் அவங்க கூட டைப் பேங்க் ஆஃப் பரோடா ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேங்க் ஆஃப் பரோடோட எம்டிஎன்சிஓ வந்து சஞ்சீவ் சதான்னு பார்த்தோம் ஸோ பரோட்டா சாப்பிட்டோம்னா நல்லா சதவீதன்னு சொல்லி இது பார்த்தோம்ல அப்பாயின்மெண்ட்ஸில் ட்ரிக் வச்சு பார்த்தோம் சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹெட் கவார்டர்ஸ் வந்து வதோதரா நான் எக்ஸிகூட்டி சேர்மன் வந்து அஸ்முக் அதியா ஓகேவா டேக்லைன் வந்து இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் பேங்க்கு அப்புறம் ஜேஎம் வந்து பார்த்தோன்னா ஹோம் லோன் கம்பெனி பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிரா ஸோ செத்து மணி செத்து ஸோ இது எப்படி ஞாபகிக்காலும் பார்த்தோன்னா மனுஷை ஹோம் லோன் வாங்கி செத்து செத்து பழச்சிக்கிட்டு இருக்கான்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்புறம் டிபிஐ ஐடி சரியா டிபிஐ ஐடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் சரியா ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறேன்னா ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகி இப்போ வந்து இருபத்தாறு பில்லியனுக்கு வந்து இருந்திருக்கு அதாவது ஃபிஸிக்கல் இயர் டுவெண்ட்டியில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து சொல்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பில்லியன் பதினஞ்சு ரைஸ் ஆகி இருபத்தாறு பில்லியன் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு சரியா இன்ட்டு டூ போட்டோம்னா தேர்ட்டின்னு வரும்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன் சரியா ஸோ தேர்ட்டி இன்ட்டு டூ போட்டோம்னா டூவா ஸோ அந்த டூவை டபுளாக போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துடும்ல இன்ட்டு டூ போட்டிங்கன்னா தேர்ட்டி ஸோ அந்த டூ இன்னொரு தடவை டபுளாக போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாலு வரும் ஸோ அந்த நாலு ஆளை கழிச்சிங்கன்னா இருபத்தாறு வந்துடும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லார்ஜஸ்ட் சோர்ஸ் எஃப்டிஐ சோர்ஸ் வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து சிங்கப்பூர் தான் ஓகேவா அடுத்து எக்ஸிம் பேங்க் வந்து கியூபாவோட சோலார் பார்க்ஸ்க்கு வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க ஸோ எழுவத்தஞ்சு மில்லியன் சரியா ஸோ எவ்வளோ மெகாவாட் அந்த சோலார் பார்க்குன்னு பார்த்தோன்னா அதுவும் எழுவத்தஞ்சி ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம் எக்ஸிம் ஸோ எழுவத்தஞ்சி அது அமௌண்ட்டும் எழுவத்தஞ்சி மில்லியன் ஸோ இதுவும் எழுவத்தஞ்சு மில்லியன் சரியா ஸோ சோலார் க்யூப் சரியா ஃபோட்டோ வால்டெக்ஸ் சோலார் தானே ஸோ ஃபோட்டோ எப்படிப்பா ஒரு க்யூபிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்களா த்ரீ டி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க ஸோ ஃபோட்டோ வால்டெக் சோலார் பார்க்ஸ் வந்து க்யூப் க்யூபா அந்த மாதிரி ஆவச்சுக்கோங்க சோ கியூபாவோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா மியூ மியூகல் டயாஸ்கேனல் சரியா பிரைம் மினிஸ்டர் வந்து மேனுவல் மரரோ க்ரூஸ் சரியா அதை எப்படி ஞாபகிக்கலாம்னு பார்த்தோன்னா கியூபா ஸோ மேனுவலாக கியூப் போடுறாங்க பிரைம் மினிஸ்டர் சரியா நைட் டைம்ல எப்ப கேட்டாலும் மேனுவலாக இவன் கியூப் சொல்றான் அப்படின்னு ஞாபகிக்கோங்க பிஎம் பிஎம்னா நைட் டைம்ல ஸோ பிரசிடென்ட் பிரசிடென்ட் பார்த்தோன்னா டைஸ் ஸோ டைஸை ப்ரெஸ் பண்ணி உருட்டி விட்றாங்க கியூப் கியூப் மாதிரி இருக்கிற டைஸை ப்ரெஸ் பண்ணி சரியா ஸோ உருட்டி விட்றாங்கன்னு யாச்சுக்கோங்க கேனத்தனமாக உருட்டி விட்றாங்கன்னு யாச்சுக்கோங்க கேனல் சரியா ஸோ எக்ஸிம் பேங்கோட ஹெட் கார்டர்ஸ் பார்த்தா மும்பை மகாராஷ்டிரா எம்டி வந்து டேவிட் ரசா அப்புறம் ரிவ் ஃபினான்ஸ் சரியா ஸோ ரிவ் ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிஎன்பி மெட் லைஃப் இன்சூரன்ஸ் கூட வந்து டைப்பு சரியா இன்சூரன்ஸ் அவங்க பேங்க்கு அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக சரியா மூணு லட்ச ரூவாவில் வர மூணு லட்ச ரூபா வர லோன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கவரில் கவர் ஆகுங்கிறாங்க மூணு வருஷத்துக்கு ஓகேவா ரிவ் ஃபினான்ஸு பஞ்சாப் சரியா பஞ்சாப் ஸோ பஞ்சாத்தில் இருக்கிறவங்களாம் ரிவைஸ் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி ஞாபகம் பிஎன்பி நான் பஞ்சாப் தானே ஸோ பஞ்சத்தில் இருக்கவங்கள ரிவைஸ் ரிவ் ஃபினான்ஸ் சரியா ஸோ ரிவ் ஃபினான்ஸ் டெல்லி சமீர் அகர்வால் ஹெட் பிஎன்பி மெட் லைஃப்க்கு வந்து ஆசிஷ்குமார் ஸ்ரீவஸ்தவா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை ஆனால் பிஎன்பி பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டாங்கன்னா டெல்லி சரியா ஸோ டெல்லி அதே மாதிரி பஞ்சாப் சிந்து கேட்டாலும் டெல்லி ஸோ ஆனால் பிஎன்பியோட மெட்லைஃப் கேட்டாங்கன்னா மும்பை சரியா ஸோ இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த நியூஸை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ மா மந்த்லி மந்த்லி வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் ஓகேவா பேமெண்ட்ஸ் பேங்க் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கூட வந்து டைப் ஃபாஸ்டேக்காக ஸோ காமன் சர்வீஸ் சென்டரோட சிஇஓ பார்த்தோன்னா தினேஷ் தியாகி ஸோ காமன் சர்வீஸ் சென்டரை வந்து எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா இ சேவை மையம் இருக்காங்களா அவங்க தானே ஸோ இது எப்படி வச்சுக்கோங்கன்னா அவங்க டெய்லி மக்களுக்காக தியாகம் பண்ணி தினமும் தியாகம் பண்ணி வேலை பார்க்குறாங்க ஸோ தினேஷ் தியாகி அந்த மாதிரி ஞாபகம் வச்சிக்கோங்க ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட ஹெட் பார்த்தோன்னா இம்டிஎன்சிஓ வந்து சதீஷ்குமார் குப்தா சேர்மன் வந்து விஜய் சேகர் சர்மா ஓகேவா ஸோ பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி பார்த்தோன்னா ஒன் நைன் செவன் கம்யூனிகேஷன்ஸ் ஓகேவா ஒன் நைன் செவன் கம்யூனிகேஷன்ஸ் ஓகேவா அதேமாதிரி அந்த கோல்டு இம்போர்ட்ஸும் வந்து மாறும் வேல்யூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக மாறிடுச்சு ஓகேவா ஸோ அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இது இந்த நியூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு மார்ச்சில் அதை படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த சேஞ்ச் ஆகிற நியூஸ்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க ஓகேவா அப்படி கேட்டாலுமே ரீசெண்ட் நியூஸாக தான் கேட்பாங்க ஓகேவா அடுத்து இந்தியன் பேங்க் வந்து தமிழ்நாடுவோட உமன் என்டர்ப்ரஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் டபிள்யூஇ டபிள்யூஏ கூட சைன் பண்ணுறாங்க எதுக்காகனா உமன்ஸ்க்கு வந்து அதிகமான அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களும் வந்து நிறையா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல இதில் வரணுங்கிறதுக்காக சைன் பண்ணுறாங்க இந்தியன் பேங்க்கும் டிஎன் உமன் என்டர்ப்ரஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டார்கெட்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள ஒரு ஆயிரம் பேராக அதில் மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணணும் அந்த அசோசியேஷனில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரியா இது எப்படி நீ யோசிச்சுக்கலான்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேராது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஆயிரம் பேராது சா ஜாயின் பண்ணணும் ஸோ ரெண்டு மூணு வருஷங்கிறது இருபத்தி மூணாக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இந்தியன் பேங்க் ஃபவுண்டர் பார்த்தோன்னா ராமசாமி செட்டியார் ஸோ ஹெட் கவார்ட்டர்ஸ் சென்னை தமிழ்நாடு சரியா பத்மராஜா சுந்தர் தான் சிஓ எம்டி ஓகேவா ஸோ டேக்லைன் பார்த்தோன்னா மூணு டேக்லைன்ஸ் இருக்குது ஓகேவா ரீசென்ட் டேக்லைன் வந்து யுவர் ஓன் பேங்க் சரியா இதுக்கு முன்னாடி இந்த டேக்லைன் பார்த்தோன்னா டேக்கிங் பேங்கிங் டெக்னாலஜி டு காமன் மேன் அப்புறம் வந்து யுவர் டெக் ஃப்ரெண்ட்லி பேங்க் அப்புறம் வந்து ஆரோக்கிய சஞ்சீவனின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வராங்க ஆரோக்கிய சஞ்சீவனி ஸோ வந்து மே இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ இருந்து கொண்டு வராங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து கொண்டு வராங்க ஐஆர்டிஏ தான் சரியா ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரியா இதில் வந்து மினிமம் வந்து ஒரு ரூபா சரியா மேக்ஸிமம் வந்து அஞ்சு லட்சரூவா வர அதே மாதிரி மினிமம் ஒரு லட்ச ரூவான்னா அடுத்து அதோட மல்டிபிள்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த மாதிரி சரியா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மல்டிப்புள்ஸில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க சரியா அந்த இது அடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு பதினஞ்சு டே ஃப்ரீ லுக் பீரியட் ஃப்ரீ லுக் பீரியட்னா என்னன்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் வர சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வர டைம் இருக்கும் என்னென்னா அந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு ஸோ இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த அதுலேருந்து வெளியே வந்துக்கலாம் ஓகேவா ஸோ அதை இது வெளியே வந்துக்கலாம் ஸோ அதான் வந்து ஃப்ரீ லுக் பீரியட் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட ஹெட் பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர குண்டியா ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா சரியா மொத்தம் வந்து பத்து மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு சேர்மேனு அஞ்சு ஹோல் டைம் டேரக்டர் நாலு பார்ட் டைம் டைரக்டர் சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இது ஆக்ட் வந்து டூ கே கிட்ஸுக்கு ஒன்று கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஆர்டிஏ ஆக்ட்டு ஸோ இன்சூரன்ஸ் வந்து டூ கே கிட்ஸுக்கு ஒன்று கம்மி ஸோ நைன்டீன் நைன்டி நைன் அப்புறம் வந்து பேபால் இந்தியா வந்து அடாப்ஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக கொண்டு வராங்க ஸோ பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்காக சரி ஒரு லட்ச ரூபா வர அதுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா பேபால் இந்தியா ஸோ நம்ம நமக்கு பால் ஊட்டி வளர்த்ததையாவது நம்ம பேரண்ட்ஸ் சரியா ஸோ பேரண்ட்ஸ்க்காக அடாப்ஷன் ஒரு லட்சருவா அந்த மாதிரி ஞாப்சிக்கோங்க பாலுங்கிறது பேபால் அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க ஸோ பேபால் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோன்னா இந்தியா பேபால் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா வர்த்தூர் கர்நாடகா சரியா ஸோ நம்ம பேரண்ட்ஸை வருத்தக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க பால் சரி அடுத்து அதானி போர்ட்ஸ் வந்து எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் வந்து வாங்குறாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் டூ சரியா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஸோ இது எப்படின்னா பிரைம் நம்பர்ஸாக வருதா ஸோ பிரைம் நம்பர்ஸில் ரெண்டாவது நம்பர் சரியா ஒன்று வந்து பிரைம் நம்பர் கிடையாது ஸோ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் ஆனால் இங்கே வந்து ஒன்றா போட்டாங்க அதனால் டூலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அந்த டூவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்றை போட்டுவிட்டு டூவை கடைசி எழுதுறாங்கன்னு யாச்சுக்கோங்க ஒன் த்ரீ ஃபைவ் செவன் டூ ஓகேவா ஸோ கிருஷ்ணபட்டனம் போட்டு வந்து நெல்லூர் ஆந்திராவில் இருக்குது அதானி போட்ட வந்து குஜராத்தில் இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் அண்ட் ஐசிசி பேங்க் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஸ்ரீலங்காவில் அவங்களோட லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவில் சரி ஐசிஐசியும் ஆக்சிஸும் ஓகேவா ஸோ இப்போ ரீசெண்டாக ஆக்சிஸ் வந்து ஃபோன்பே கூட சைன் பண்ணியிருக்காங்க சரியா ஃபோன்பே வந்து ஆல்ரெடி எஸ் பேங்க் கூட வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன்க்காக சைன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஐசிஐசிஐ கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குதுல அவங்களோட இது ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க என்னென்னா பேங்க் அதாவது பேங்கிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி சரியா சொல்லி பிஓஎம் வந்து கன்ஸ்டியூட் பண்ணி அதில் வந்து நூறு கோடி ரூபா டெபாசிட்ஸ் நூறு கோடி நூறு கோடிக்கு அதிகமாக வந்துச்சுன்னா சரியா ஒரு மேண்டேட்டரி கொண்டு வராங்க புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக சரியா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்பிஎஸ் வந்து ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே எக்ஸிஸ் எக்ஸிட் ஆகக்கூடாது அதேமாதிரி சிஆர்ஏஆர் வந்து ஒம்பது பர்சன்டேஜ் வேறு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதுதான் வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்க்கு வந்து சொன்னது ஸோ ரீசெண்டாக இப்போ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து சிங்கிள் பாரோவர்ஸு குரூப் பாரோர்ஸ்க்காக லிமிட் செட் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் பாரோவர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் குரூப் பாரோர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜு அதே மாதிரி பிரயாரிட்டி செக்டர்

அடுத்து என்ன ஸோ என்ன சொன்னால் நேஷனல் ஸ்டாடிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸோ சாரி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட ஜிடிபி வந்து ஃபிசிக்கல் இயர் டுவெண்ட்டிக்கு வந்து ஃபைவ்னு சொல்கிறாங்க அப்புறம் எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிபிஜி ஸ்கீம்னு சொல்லி ஒரு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ எஸ்பிஐயும் சன்டெக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ரியாலிட்டி கம்பெனியும் வந்து ஸ்டைஅப் ஸோ ஆர்பிபிஜி ஸ்கீமுக்காக சரியா ஸோ இதில் என்னன்னா லோ லோன் அவைலபிலிட்டி வந்து ஐம்பது கோடியிலருந்து நானூறு கோடி ரூபா வர பில்டர்ஸ் லோன் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ ஹோம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல் ரெண்டரை லட்சம் வரை இருக்குது ரெண்டரை கோடி சாரி ரெண்டரை லட்சம் இல்லை ரெண்டரை கோடி வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்பிபிஜி ஸ்கீம் ஓகேவா ஸோ இதுக்காக என்ன சொல்கிறாங்க டேக் லைனே வைக்கிறாங்க சரியா ஸோ சப்னா அப்கா பரோசா எஸ்பிஐக்கான்னு சொல்லி சப்னா அப்கா பரோசா எஸ்பிஐக்கா ஸோ சன்டெக் ரியாலிட்டி லிமிட்டெட் ஸோ சிஓ பார்த்தோன்னா செரிகர் மகேஷ் செரிகர் ஸோ என் மகே வந்து வீடு வாங்கி தரான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரியா ஸோ சேர்மேன் வந்து கமல் கேட்டான் ஓகேவா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மன் க டெவலப்மெண்ட் பேங்க்கு கேஎஃப்டபிள்யூ கூட வந்து சைன் பண்ணுறாங்க செவன் டபுள் ஒன் குரோர் ஸோ ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்க்காக சரியா அது கீழே தான் அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ ஆந்திராவும் கேஎஃப்டபிள்யூவும் வந்து சைன் பண்ணுறாங்க சரியா ஸோ வந்து ஃபார்மர்ஸ்க்காக அதுக்காக தான் சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ கேஎஃப்டபிள்யூட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெர்மனி சொன்னோம் இல்லையா ஸோ ஃப்ரெங்க்ஃபுட் ஜெர்மனி சரியா ஸோ ஃபார்மர்ஸ்க்காக மெயினாக அப்புறம் வந்து பேமெ பேடிஎம் வந்து எல் ஆல்இன் ஒன் க்யூஆர் கோடுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அது மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மெர்சென்ட் பார்ட்னர்ஸ் பேடிஎம்மோட மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸோட டிஜிட்டல் அது என்ன சொல்கிறது மெர்ச்செண்ட் பார்ட்னர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற வித விதத்தில் ஸோ வந்து இது வந்து லெஜர்ஸ் வந்து டிஜிட்டலாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ கேஷ் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க க்யூஆர் கோடும் அது சர்வீஸ் பேர் என்னென்னா பேடிஎம் பிஸ்னஸ் கார்ட்டா சரியா பிஸ்னஸ் காட்டா ஸோ க்யூஓர் க்யூஆர் கோடு காட்டு க்யூஆர் கோடு தானே அவங்க ப பண்ணியிருக்காங்க ஸோ க்யூஆர் கோடு காட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க காட்டா சரியா ஸோ பேடிஎம் சொன்னதில் ஒன் நைன் செவன் கம்யூனிகேஷன் தான் ஓண்டு சரியா வி விஜயசேகர் சர்மா தான் ஹெட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டா சரியா அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மை ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொண்டு வராங்க ஸோ இருபதுக்கும் அதிகமான லாங்குவேஜஸ் வந்து அதில் இருக்குது சரியா ஸோ அது மூலமாக எல்லாமே வந்து அந்த எல்லா இதுவுமே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஸோ ஒயிட் லேபிள் ஆப்ஸுன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ லோக்கல் அர்பன் லோக்கல் பாடிஸு அப்புறம் ஹவுசிங் சொசைட்டிஸு லோக்கல் கப் கிளப்பு இவங்க எல்லாமே அதில் என்ரால் ஆகிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சரி அது மூலமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ஹச் சார் டேக்லைன் லைன் பார்த்தா வி அண்டர்ஸ்டாண்ட் யூர் வேர்ல்டு எம்டிஎன்சிஓ பார்த்தோன்னா ஆதித்யாபுரி சரியா ஸோ ஹெட் கவார்ட்டர்ஸ் வந்து மும்பை ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டப் ட்ரிபிள் ஃபைவ் நைன் வந்து வியா கேப் ஃபண்டிங் சரியா வியாபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலமாக கொடுக்குறாங்க ஸோ கேஸ் கிரிடு வந்து செட்டப் பண்ண போகிறாங்க நார்த் ஈஸ்ட்டில் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஸோ சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் பார்த்தோன்னா டூ ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு ஸோ சிக்ஸ்டீனோட ஸ்கொயரில் டூவை மட்டும் விட்டுட்டு ஃபைவ் சிக்ஸ் எழுதிக்கிறாங்க சிக்ஸ்டீன் டூ ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர் சரியா ஸோ நியாய வச்சுக்கோங்க ட்ரிபிள் ஃபைவ் நைன் க்ரோர் அப்புறம் இந்தியன் எக்கனாமி வந்து டிட்டேஸ் பேங்க் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா செவன் செவன் ட்ரில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா எப்போனா ரெண்டாயிரத்தி முப்பதில் சரியா ரெண்டாயிரத்தி முப்பதில் செவன் ட்ரில்லியனாக இருக்கும்னு சொல்லி டி டச் டியோ டச் அப்படி அதை ப்ரொனன்சியேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா செவன் ட்ரில்லியன் அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஒய்சி வந்து வீடியோ பேஸ்டு வந்து கொண்டு வராங்க சரியா ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரொடியூஸ்ட் ஆதார் பேஸ்டு வீடியோ கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொண்டு வராங்க சரியா ஸோ இது வந்து மணி லாண்ட்ரிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மணி லாண்டரிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் இதே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேவா இதே ப்ரிவென்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ரூல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரும் ஓகேவா ஸோ ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுறாங்கன்னா சொன்னோம் இல்லையா அப்பளம் முன்னிச்சு வாங்கிட்டாங்க ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் குரோருக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா ஹெச்டிஃப்சிக்குள்ளே பெரியுது ஸ்டாக்கு என்னென்னா ஹெச்டிஎஃப்சி எம்ளாயிஸுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேவா இதே இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர் பார்த்தோன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் எயிட்டு ரிமெயினிங் தான் வந்து அவங்களோட இது சரியா ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ சொன்னோம் இல்லையா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஓகேவா ஸோ நான் வச்சிக்கோங்க ஃபிஃப்டி ஒன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன்று நினைக்கிறேன் ஓகேவா ஸோ மேலே இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டுதே மேரேஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுட்டாங்க பேர் ஓகேவா ஸோ இதோட ஹெட்டு பார்த்தோன்னா அனுஜ் தியாகி சரியா அனுஜ் தியாகி சரியா அப்போலோ முனிச்சு தானே நான் அப்போலோ முன்னிச்சு வந்து ஜெர்மனி கம்பெனி சரியா ஸோ அப்போலோங்கிற கம்பெனி வந்து நம்ம இந்தியன் இது ஸோ முனிச்சுங்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஜெர்மனியோட சொந்த ரெண்டு சேர்த்து தான் அப்போலோ முன்னிச்சுன்னு வச்சாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டாங்க ஸோ அனுஷ்தியாகி தான் ஹெட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இதுவும் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா ஆனால் வந்து ஜேனன் கேட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன் நவம்பர்னு போட்டிருக்கேன் ஓகேவா ஜ நவம்பரில் எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சொல்லிடுங்க சரியா என்எஸ்ஓட ஐஐபி சரியா ஐஐபினா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சரியா என்ன சொன்னால் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஓகேவா சீஃப் ஸ்டாட்டிஷ்டியன் யாருன்னு பார்த்தோன்னா பிரவீன் ஸ்ரீவஸ்தவா ஓகேவா அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஃபைவ் இயர் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க சரியா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த எஃப்எஸ்டிசியை வந்து யார் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒரு ஹெட்டு பார்த்தோம்னா சேர்மேன் பார்த்தோன்னா அதாவது ரகுராம் ராஜன் ஒருவாரு சரியா ஸோ இந்த என்எஸ்எஃப்ஐ வந்து ப்ரெசன்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா மகேஷ்குமார் ஜெயின் ஆர்பிஐவில் டெப்டி கவர்னர் பண்ணியிருப்பார் திரிபுரா அகர்த்தால வச்சு பண்ணியிருப்பார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ஓகேவா ஸோ டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அடாப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓகேவா யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க ஸோ ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்க்காகவும் அதேமாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் பெனால்ட்டி வந்து சொல்கிறாங்க ஸோ ஆர்பிஐ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா பெனால்ட்டிஸ் வந்து அஞ்சு லட்சத்தை தாண்டாருது ஸோ அஞ்சு லட்ச ரூபா வர பெனால்ட்டிஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ அதே மாதிரி ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பண்ணலாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரரூவா வர பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்யூஆர் யூபிஐ பேமெண்ட்ஸ் ஸோ இம்ஐ டேட் வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்னால் என்னங்கிற டவுட் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து யாருக்காவது அனுப்பணும்னு அனுப்பிங்கல ஸோ யாருக்காவது கடன் கட்காரனுக்கு வந்து இவனுக்கு ஐயாயிரவாயிரம் ரூபா மாதம் ஸோ அதான் வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் யூபியில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதில் வந்து பெனால்ட்டி பார்த்தோம்னா அஞ்சு லட்ச ரூபா வர பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அஞ்சு லட்சத்தை எக்ஸீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரம் கோடி கூட்டி ஸோ பத்தாயிரம் கோடியிலேருந்து சரியா ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல் அப் கேபிட்டல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ வந்து அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சரியா ஸோ இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் பெய்தப் பேய்டப் கேபிட்டல்னு சொல்கிறாங்களே ஸோ வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஷேர்டு கேபிட்டல் வந்து என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இஸ்யூ பண்ணிடுவாங்க சரியா அதே இது ரிவர்ஸ் ஓகேவா அப் கேப்டல் வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ மணி வந்து கம்பெனிக்கு வரும் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்துச்சுன்னா அது அப் கேபிட்டல் சரியா இதே கம்பெனிகிட்டேருந்து சரியா ஆத்தரைஸ்டு அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போச்சுன்னா அது மணி போச்சுன்னா அது வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஹெட்வா ஹெட் பார்த்தோன்னா காரணம் சேகர் ஓகேவா ஸோ தேனா பேங்க்லேருந்து வந்தார் ஸோ இது ஒரு கொஸ்டினாக வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க சரியா எந்த பேங்க்லேருந்து இந்தியன் ஓவர்சீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் எந்த பேங்க்லேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரியா ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையை சிதம்பரம் செட்டியார் சரியா ராமசாமி செட்டியார்னால் இந்தியன் பேங்கு சிதம்பரம் செட்டியாருனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஃபவுண்டர் சரியா ஸோ குட் பீப்புள் டு க்ரோ வித் ஆதான் டாக்லேன் சரியா அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனி சரியா பேயூ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா பேசன்ஸ் கம்பெனியை ஒன் எயிட் ஃபைவ் மில்லியனுக்கு வாங்குறாங்க ஸோ என்ன பிஸ்னஸ் என்ன பார்த்தோன்னா மெரெர்ஜ் பண்ணுறாங்க பார்த்தா லேசி பேங்கிற பிஸ்னஸ் சரியா பேசன்ஸோட மெர்ஜ் பண்ணுறாங்க பேயுங்கிறது லேசி பேங்கிறது பேயூட பிஸ்னஸ் தான் ஸோ அதை வந்து பேஷன்ஸோட மெர்ஜ் பண்ணுறாங்க ஸோ பேசன்ஸோட சிஓ பார்த்தோன்னா பிரசாந்த் ரங்கநாதன் சரியா அவர் தான் வந்து இந்த மெர்ஜர் நியூ ஜாயின்ட் வெஞ்சர்க்கு வந்து பண்ணுறாங்க ஸோ மொத்தமாக வந்து பேயூ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா இரநூறு மில்லியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் அறுபத்தஞ்சு வந்து இமிடியேட்டாக பண்ண போகிறாங்க ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டு சரியா அதை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து லோன் புக்கில் வச்சுட்டு ஸோ அதை ஃபர்தராக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேயூ இண்டியா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட்வார்டர்ஸ் பார்த்தோன்னா குருகிராம் ஹரியானா சரியா ஆல்ரெடி மேலே பே பார்த்தோம் பேபால் வந்து அந்த அடாப்ஷன் ஸ்கீம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா சரியா ஸோ பார்த்தோம் இல்லையா ஸோ இங்கே வந்து பேயூ இந்தியா ஸோ இங்கே வந்து பேயூ இண்டியா வந்து பே சென்ஸை வாங்குறாங்க ஒன் எயிட் ஃபைவ் மில்லியன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து குரு ராகவேந்திரா பேங்க்கு என்னென்னா பெங்களூர் பேஸ்டு பேங்க்கு சரியா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரை லிமிட் வச்சுருப்பாங்க ஸோ இந்த லிமிட் இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ராகவேந்திரா பேங்க் வந்து எந்த சிட்டின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா பெங்களூர் கர்நாடகா தான் சரியா ஸோ இப்போ அந்த லிமிட்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ என்னென்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் வித் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் அது ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் வித் கார்ப்பரேட் விஷன் சரி அதோட டேக்லைன் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து செபி என்ன பண்ணுறாங்கன்னா சேர்மன் தனியாக இருக்கணும் எம்டி போஸ்ட்டுக்கு தனி தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்டட் என்டிடி ஃபிம்ஸ்க்கு ஓகேவா ஸோ இதுக்கு வந்து டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க சேர்மன் தனியாக இருக்கணும் எம்டிஎன்சிஓ தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரியா ஸோ செபியோட சேர்மன் வந்து அஜயத்தியாகி இவரை வந்து ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ சரியா ஸோ பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த செப்பரேஷன் கமிட்டி யாருன்னு பார்த்தோன்னா உதய் கோட்டக் சரியா இவர் வந்து இந்த கமிட்டியோட ஹெட்டு ஓகேவா உதய் கோட்டக் வந்து எம்டி ஆஃப் கோட்டக் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஓகேவா சரி அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஃபார்மர் சிஓ சச்சின் பன்சால் வந்து டிஹெச்எஃப்எல்லோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வாங்குறாராம் சரியா ஃப்ளிப்கார்ட்டோட ஃபார்மர் சிஓ சச்சின் பன்சால் இவர் ஒரு ஃபவுண்டரும் கூட சரியா சச்சின் பன்சால் பினி பன்சால் ஓகேவா நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ளிப்கார்ட்டோட ஃபவுண்டர்ஸ் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ சச்சின் பன்சால் வந்து இந்த உஜ்வான் ஃபினான்ஸ்லேருந்து இண்டிபெண்ட் டேரக்டராக இருந்திருப்பார் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் ஓகேவா ஸோ என்ன இது மூலமாக பண்ணுறாருனா நேவி டெக்னாலஜிஸ் மூலமாக பண்ணுறாரு நூறு கோடி ரூபா டீல் ஓகேவா ஸோ சச்சின் பன்சால் ஃப்ளிப்கார்ட்டு டிஹெச்எஃப்எல்லோட ஜென்ரல் ஃபினான்ஸை ஜென்ரல் இன்சூரன்ஸை வந்து வாங்குறாரு நூறு கோடி ரூபாய்க்கு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து சிபிஐயோட ரிட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் டிசம்பரில் இதே வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து சிபிஐ வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபி வந்து ஃபைவ்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தொம்பது ஏபிஐஸை வந்து மெர்ஜ் பண்ணுற விதமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க சரி இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ஏபிஐ பேங்கிங் போர்ட்டல் பேர் பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்கிங் ஏபிஐ பேங்கிங் போர்ட்டல் சரியா ஐசிஐசிஐ பேங்க் ஏபிஐ பேங்கிங் போர்ட்டல்னு சொல்கிறாங்க ஸோ இரநூத்தம்பதுக்கும் அதிகம் இரநூத்தம்பது கிட்டே சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து ட வேர்ல்டு பேங்க் எண்பத்தெட்டு மில்லியன் வந்து அஸ்ஸாமோட இன்லாண்ட் வாட்டருக்காக சைன் பண்ணுறாங்க ஸோ வேர்ல்டு பேங்கோட சப்சிடரி ஐபிஆர்டி தான் இதுக்கு லோன் கொடுக்குறாங்க எயிட்டி எயிட் மில்லியன் சரியா ஸோ அஸ்ஸாம் ஸோ சவுத் சென்ட்ரல் ஜோன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வந்து எஸ்பிஐக்கு கூட டோர் ஸ்டெப் பேங்கிங்காக ச சைன் பண்ணுறாங்க சரியா ஸோ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் மொத்தம் ஓகேவா சவுத் சென்ட்ரல் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா செகண்ட்ராபாத் ஓகேவா ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இஸ்யூன்ஸ்க்காக அதோட இம்ப்ரூவ் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம் சரியா ஸோ அதுக்காக நாம்ஸு ஸோ நமக்கு என்னென்னது என்ன சொல்லுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணுற டயத்தில் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங்கில் ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி வரும் நெட் பேங்கிங் இல்லை மெச மெசேஜ் மூலமா இல்லை ஐவிஆர்ஸ் மூலமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க வேணுங்கிறப்ப நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வேணாங்கிறப்ப ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செக்யூரிட்டிக்காக ஸோ மூலமாக நம்ம காசை யாரும் போட முடியாது சரியா சரி அடுத்து பார்த்தோம்னா இது என்ன மூலமாக சொல்கிறாங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு டென்னு செக்ஷன் டெனில் டூ ஓகேவா செக்ஷன் டெனில் டூ சரியா ஸோ அதான் சொன்னேன் இல்லையா எனேபிள் ஆர் டிசேபிள் த கார்டு சிச் பேங்க் ஆஃப் இந்தியா நாலு கவர்னர் இப்போ என் விஸ்வநாதன் இல்லை ஓகேவா ஸோ பிபி கனுங்கோ மகேஷ்குமார் ஜெயின் மைக்கேல் தபரட்டை பற்றுகிறா இவங்க நாலு பேர் தான் மூணு பேர் தான் இருக்காங்க என்எஸ் தான் டிசைன் பண்ணிட்டார் ஓகேவா அடுத்து பார்த்தா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பாடி என்பிசிஏ என்ன பண்ணுறாரு பிளாக் செயின் பேஸ்டு ஒரு டெக்னாலஜி அதை பேமெண்ட்ஸ்க்கு பேமெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக செக்யூடாக பண்ணுறதுங்கிறக்கா ஸோ வஜ்ரா பிளாட்ஃபார்ம் சரியா என்பிசியில் இந்த வஜ்ரா பிளாட்ஃபார்ம் என்ன டெக்னாலஜின்னு கேட்கலாம் பிளாக் செயின் டெக்னாலஜி ஸோ என்பிசியோட ஹெட் பார்த்தோன்னா திலீப் எஸ்பிய வந்து எம்டிஎன்சிஓ சேர்மன் வந்து பிஸ்வமோகன் முகப்பட்ரா சரியா அது யூஎனோட இந்தியா ஜிடிபி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் சரியா ஜனவரியில் இல்லை அஸ் ஜனவரி ஸோ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஓகேவா அடுத்து வந்து ஈக்கு ஃபேக்ஸ் சரியா ஈக்கு ஃபேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் ஃபேக்ஸ் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் கம்பெனியாக அவங்க முன்னூற்றி எழுபது கோடிக்கு அவங்களே வாங்கிட்டாங்க சரியா மெர்ஜ் பண்ணுறாங்க வாங்கி மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க ஃபேக்ஸ் வந்து அவங்களோட ஃபேக்ஸ் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து முன்னூற்றி எழுபது கோடிக்கு வந்து மொத்த ஸ்டாக்கே வாங்கிறாங்க ஸோ ஃபேக்ஸ் வந்து அட்லாண்டா பேஸ்டு கம்பெனி யூஎஸ் பேஸ்டு கம்பெனி சரியா ஸோ சிஓ வந்து பெட்டர் ஸோ பிச்சே எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஸோ சென்டர் என்ன பண்ண போறான்னா ட்ராவல் அண்ட் ஃபுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருபது பர்சன்டேஜ் வேஸ்ட் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கட் பண்ணுறாங்க ஸோ ஃபிஸிக்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சரியா முப்பத்தி மூணுலேருந்து இப்போ இருபத்தஞ்சு ஓகேவா அடுத்து ஏர்டெல் வந்து பாரதியாக்சா கூட நூற்றி எழுபத்தொம்பது ரூபா ப்ரீபேட் பிளானுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க பாரதி பாரதியாக்சாவோட லைஃப் இன்சூன் ஜென்ரல் இன்சூரன் லைஃப் இன்சூரன்ஸ் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க நாலு லட்சரூவா சரியா இப்போ நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஓகேவா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து நாலு லட்சரூவா இன்சூரன்ஸு சரியா ஸோ பாரதி ஏர்டெல் வந்து சுனில் பாரதி மிட்டாலு ஸோ பாரதி பாரதியாக்சாவோட லைஃப் இன்சூரன்ஸ் ஹெட்டு பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்ட்ரா ஸோ எம்டிஎன்சிவோ வந்து சஞ்சீவ் சீனிவாசன் ஓகேவா சேர்மன் வந்து ராகேஷ் பாரதி மிட்டால் அடுத்து வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா ஓடஃபன் எம்பேஸோட சர்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்னென்னா அவங்களே அவங்க பிஸ்னஸ்ஸை ரன் பண்ண முடிலன்னு சொல்லி வந்து அவங்களே நாங்கள் வந்து எங்கள் ப்ரீபெய்டு இதை வந்து பேமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து நாங்களே சடன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க சரியா ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா அடுத்து ஐஎம்எஃப் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ஃபோர் பாயிண்ட் எய்டுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓகேவா அடுத்து வந்து ஐஎம்எஃப்ஓட குளோபல் க்ரோத் ரேட் வந்து டூ பாயிண்ட் நைன் சரியா ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்து இந்தியாவோடு டூ பாயிண்ட் நைன் வந்து குளோபல் ஜிடிபி ஸோ ஐஎம்எஃப்ஓட ஹெட்டு பார்த்தோன்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜ் ஜிவியா ஸோ வாஷிங்டன் டிசி சரியா கீதா கோபிநாத் தான் வந்து சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்புறம் வந்து எழுபதாயிரம் கோடி ரூபா வந்து டிஸ்பர்ஸ் எம்எஸ்எம் எம்எஸ்எம்இக்கு வந்து லோனாக மொத்தம் வந்து எழுவதாயிரம் கோடி சரியா ஸோ லோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொன்னது ஸோ இது எப்படி இது எது மூலம் என்ன போர்ட்டல் மூலமாக ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் போர்ட்டல் சரியா லோன்ஸ் இன் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் போர்ட்டல் மூலமாக தான் லோன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி யாருன்னா நிதின் கட்கரி ஓகேவா ஸோ இதில் வந்து எம்எஸ்எம்இயில் பார்க்குறப்ப முத்ரா யோஜனா வரும் மெயினாக ஸோ முத்ராவில் வந்து சிசு கிஷோர் தருண் ஸோ முத்ராவுக்கு மொதல் ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஏஜென்சி பேங்க் ஓகேவா ஸோ ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ கி சிசு கிஷோர் தருண் சிசுன்னா இதான வயிற்றுல இப்போ தான் உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிசு அப்படின்ட்டு ஸோ சிசு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சரூபா வர பார்த்தோன்னா அது வந்து கிஷோர் தருண் வந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு அபவ் டென் லேக்ஸ் வர ஓகேவா ஸோ ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வச்சுக்கோங்க சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா சொன்னோம் இல்லையா ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஐவிபேஸ் கிளக்கிலேருந்து கேட்டாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா ஐசிசிஐ பேங்க் வந்து கார்லெஸ் வித் ட்ராயில் வந்து கொண்டு வராங்க ஸோ ஐ மொபைல் மூலமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மே டெய்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் லிமிட் வந்து இருபதாயிரத்துக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஐசிசிஐ பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ மும்பை மகாராஷ்டிரா பக்ஷி தான் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் எம்டிஎன்சிஓ பார்த்தோம்னா சந்தீப் பக்ஷி ஓகேவா ஸோ சேர்மன் யாரும் பார்த்தா கிரீஷ் சந்திர சதுர்வேதி ஓகேவா கிரீஷ் சந்திர சதுர்வேதி இவர் தான் வந்து என்எஸ்சியோட ஹெட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஓகேவா என்எஸ்சியோ பிஎஸ்சிக்கோ இவர் தான் வந்து சேர்மனாக இருக்கார் ஸோ பார்த்துக்கோங்க சரியா கன்ஃபார்மாக சொல்லலை ஸோ பார்த்துக்கோங்க என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டில் எதுக்கோ ஒன்று வந்து இவர் ஹெட்டாக இருக்கார் சரியா ஸோ டேக்லைன் பார்த்தோம்னா கம்ப்னா கயல் அப்கா சரியா ஸோ அடுத்து என்ஐசிஎல் என்ஐசிஎல் வந்து நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணுறேன்னா ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கூடயும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் மூணு சேர்த்து மெர்ஜர் ஆக போகுது சரியா ஸோ இதுக்காக வந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வந்து மூணுக்கு சேர்த்து அமௌண்ட் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதை இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா என்ஐசிஎல்லோடய ஹெட் கோர்ட்டர்ஸ் கொல்கட்டா ஓரியன்டல் வந்து டெல்லி யுனைடெட் இந்தியா வந்து சென்னை ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ட்ரான்ஸ்பரண்டாக வந்து பா சொல்லியிருக்காங்க சரியா ஸோ வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த ஐநூற்றி எழுவத்தி ஒம்பதாவது மீட்டிங் எங்கே நடந்திருக்குன்னா சண்டிகர் ஸோ ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் சண்டிகரில் நடக்குதான் சரியா ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபுட் டெலிவரி ஜொமேட்டோ வந்து உபரீச் வாங்கினாங்க இல்லையா ஸோ நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து உபரோட ஸ்டாக்கு இப்போ அது மட்டும்தான் இருக்குது ஜொமேட்டோ உபர் உபரீச் பிஸ்னஸில் ஸோ ஜொமட்டோடய ஹெட் கவார்ட்டர்ஸ் குருகிராம் ஃபவுண்டர் இவோ வர பார்த்தோன்னா தீபிந்தர் கோயல் ஸோ உபர் பார்த்தோன்னா யூஎஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸோ தாரா கோஸ்ரவுஸ் சாகி சரியா ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரியா பண்ணக்கூடாது பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்ஸுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து அதானி கேபிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எல் ஃபினான்ஸ் வந்து வாங்குறாங்க சரியா ம எம்எஸ்எம்இ லெண்டிங் ஃபினான்ஸை ஒன் ஃபோர் ஃபைவ் சரியா ஒன் ஃபோர் ஃபைவ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதி ஏர்டெல்லோட எஃப்டிஐ லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நூறு பெர்சன்டேஜ் சரியா ஸோ நாற்பத்தொம்போது இருந்துச்சு இப்போ நூறாக மாற்றிட்டாங்க அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து அந்த கம்பெனிஸில் எவ்வளோ வர இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வர இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ எக்ஸிம் பேங்க்கு சரியா முப்பத்தஞ்சு புள்ளி எண்பது ஆல்ரெடி எக்ஸிம் பேங்க் பார்த்தோம் இல்லையா எழுவத்தி அஞ்சு மில்லியன் வந்து கியூபா கொடுத்துருப்பாங்க சோலார் பார்க்ஸ்க்காக ஸோ எழுவத்தஞ்சி மெகாவாட்டு தான் ஸோ இங்கே வந்து லைன் ஆஃப் கிரெடிட் யாருக்குன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்காக சரியா சுரி நேம்ன ஒரு கண்ட்ரிக்காக சரியா த்ரீ ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஸோ இதை ஏசியான ஆயிச்சுக்கலாம் சுரி நேம்னா அந்த த்ரீ ஃபைவ் எயிட் அப்படியே மூணு அஞ்சு கொடுத்து எட்டு வரும்னு ஆச்சுக்கோங்க சரியா ஸோ எக்ஸிம் பேங்க்கோட தான் நம்மளே பார்த்துருக்கோம் ஸோ எக்ஸிம் போட ஆக்ட் பார்த்தோன்னா நைன்டீன் எயிட்டி ஒன் சரியா சுரி நேம் பார்த்தோன்னா பராமரிப்போ சரியா பராமரிப்போ ஸோ கரன்சி பார்த்தோன்னா நேம் இஸ் டாலர் ஓகேவா ஸோ ஐசிசிஐ பேங்க்கு ஐசிசிஐ லாம்பார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு பைலட் ப்ராஜெட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரெகுலேட்ரி சாண்ட்பேக்ஸ் கீழே வந்து அவங்க வந்து அஞ்சு சர்வீசஸ் அதாவது அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக ஐஐடிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஹெல்த் அண்டு மோட்டார் போர்ட் போலியோ கீழே சரியா அஞ்சு ப்ராஜெக்ட்ஸுமே எதுலனா ஹெல்த் அண்டு மோட்டார் போர்ட் போலியோ ஸோ ஐஐடிஐயோட ஆல்ரெடி பார்த்தோம்ல ஃபவுண்ட் பண்ணுறது நைன்டீன் நைன்ட்டி நைன் ஸோ அதோட ஆக்டும் நைன்டீன் நைன்டி நைன் தான் சரியா டூ கே கேஜுக்கு ஒன்று கம்மியான்னு பார்த்தோம்ல ஸோ சேர்மன் வந்து பார்த்தாச்சு சுபாஷ் சந்திர கொண்டியா ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் ஓகேவா ஸோ ஐசிசிஐ லாம்பாடு வந்து ஐசிசிஐ பேங்க்கும் ஃபேர் ஃபேக்ஸும் சேர்ந்து தான் அது வந்து ஐசிசிஐ பேங்காக ஐசிசிஐ லாம்பாடாக வந்து வந்துச்சு சரியா ஆச்சு ஸோ ஃபினான்ஷியல் ஃபேர் ஃபேக்ஸோட இது பார்த்தோன்னா கனடா கனடா பேஸ்டு டொரண்டோ அப்புறம் பாரத் பஜாஜ் ஃபின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போலோ கூட சேர்ந்து ஹெல்த் கார்ட்ஸ் இஎம்ஐ ஹெல்த் கார்ட்ஸ் வந்து இஸ்யூ பண்ணுறாங்க சரியா ஸோ நாலு லட்ச ரூபா வேறு அதில் லிமிட்டு ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கூட சேர்ந்து ஸோ இந்திரா ரேட்டிங் இந்திரா ரேட்டிங் பார்த்தோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்திராங்கிறதுல ஐஎன்டி மூணு லெட்ரு ஆரியங்கிறது அஞ்சு லெட்ரு ஸோ மிச்சர் ரெண்டு அஞ்சு லெட்ரு ஓகேவா ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ ரோஹித் கரன் சாணி சரியா இந்தியாவில் ரோஹித் சர்மா விளாட்றாருல ஸோ ரோஹித் சர்மா நல்லா விளாட்றேன்னா சாணி அடிச்சிருவாங்கன்னு யா வச்சுக்கோங்க அவர் மும்பைக்காரர் தானே ஸோ ஹெட் குவார்டர்ஸ் மும்பை ஸோ அடுத்து வந்து அவர் இல்லை அவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாட்றாரு சரியா அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஏர்டெல் வந்து கூகுள் கூட கூகுள் சூட்காக சைன் பண்ணியிருப்பாங்க சரியா ஏர்டெல் வந்து கூகுள் கூட கூகுள் சூட்ஸ்க்காக சைன் பண்ணியிருப்பாங்க ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ்க்காக அப்புறம் ரிலையன்ஸ் ஜியோ தான் வந்து ஃபஸ்ட்டு யூபிஐ பேமெண்ட்ஸ் கொண்டு வந்ததெல்லாம் டெலிகாம் கம்பெனி ஓகேவா ஃபர்ஸ்ட் டெலிகாம் கம்பெனி டு ரிடியூஸ் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்புறம் ஆர்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் டேம் டெப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட லிமிட்டை வந்து இன்க்கிரீஸ் பண்ணுறாங்க இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் ஓகேவா ஆல்ரெடி இருபது பர்சன்டேஜ் எங்கே பார்த்த மாதிரி இருக்கும் சரியா எங்கே பார்த்துட்டு போனால் ட்ராவல் அண்டு வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ட்ராவல் ஃபுட்டுக்கு குறச்சி முப்பத்தி மூணுலேருந்து இப்போ வந்து குறச்சிருப்பாங்க ஸோ இருபது பர்சன்டேஜ் ரிடியூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து ஃபாரின் ஃபாரின் portfolio investors லிமிட்டு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ரால்மெண்ட்ஸில் குறைக்கிறாங்க ஸோ கூட்டுறாங்க இருபதுலேருந்து முப்பதுக்கு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அது ஃபேமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு கீழே தான் அதை வந்து கொண்டு வராங்க ஸோ பத்தில் நாலு பதினொன்றில் ஒன்று சரியா ஸோ வாலண்டியர் ரிட்டன்ஷன் ரூட்டுன்னு சொல்கிறாங்க இதில் ஒன்று ஸோ எஃபிஐ எஃபிஐஸ் வந்து அதுக்கு மூலமாக வந்து அதோடய லிமிட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை ரைஸ் பண்ணிக்கிறாங்க டபுளாக ஸோ இதுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி சரியா இதுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இதுக்கு இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து கூட்டியிருக்காங்க ஸோ அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் தான் வந்து மல்டிலிங்குவல் வாய்ஸ் பேஸ்டு இன் ஒன் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிட்டி யூனியன் பேங்க் சரியா சேட் பாட் பேர் வந்து ஆஸ்க் லக்ஷ்மி சரியா தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி தெலுங்கு இது எல்லாமே இருக்குமா சரியா ஆல் இன் ஒன் ஆப்பு அதாவது மல்டி லிங்குவல் வாய்ஸ் பேஸ்டு லான்ச் பண்ணது சிட்டி யூனியன் பேங்க்கு கும்பகோணம் சரியா ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸு அப்புறம் நியூ இந்தியா கோஆஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ்ன்னு சொல்லி கன்வெர்ட் கன்வெர்ட் வாங்கிக்கிறாங்க நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் சரியா ஸோ பாம்பே பெஸ்ட் பேங்க் இது ஸோ வெஸ்டர்ன் யூனியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் கூட தையப்போ மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ்க்காக ஏர்டெல் பேமெண்ட்ஸ் கூடியும் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா கூடியும் வெஸ்டர்ன் யூனியன் ஓகேவா அடுத்து இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கு ஒரு இரநூத்தி பத்து மில்லியனுக்கு வந்து சைன் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவோட அக்ரி ரூரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்டுக்காக சரியா ஆல்ரெடி அஸ்ஸாமோட எயிட்டி எயிட் மில்லியனுக்காக வா இன்லாண்ட் வாட்டருக்காக சென்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இரநூத்தி பத்து மகாராஷ்டிராவோட அக்ரி ரூரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அப்புறம் இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து பியானின்னு சொல்லி ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டாக சுமந்த் கத்பாலியா வந்து சிவா வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐ அப்புறம் பார்த்தோன்னா மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு சரியாக ருபி கோஆப்ரேட்டிவ் கூட வந்து ச மேரேஜ் பண்ணுறதுக்காக அப்ரூவல் அதாவது சப்மிட் பண்ணியிருப்பாங்க சரியா ப்ரொபோசல் ஸோ மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கோஆப்ரேட்டிவும் ருபி கோப்ரேட்டிவும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ் சரியா ஸோ வாலண்டியர் ரிட்டன் ரிட்டன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இதோட அதாவது எழுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸ்ன்னு மா மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ வந்து அது ரிட்டன்ஸ் பீரியட் லிமிட் பார்த்தோன்னா மூணு மூணு வருஷம் ஓகேவா அப்புறம் அர்பன் கோஆப்ரேட்டிவில் வந்து ஃப்ராடு சரியா எவ்வளோன்னு பார்த்தோன்னா நைன் செவன்ட்டி டூ கேசஸ் வந்திருக்கான் டூ டூ ஒன் க்ரோர் இன் ஃபைவ் ஃபிஸிக்கல் இயர்ஸ் லா அதாவது லாஸ்ட்டு ஃபைவ் ஃபஸ்ட் ஃபிஸிக்கல் இயர்ஸில் வச்சு சொல்கிறாங்க சரியா ஸோ டூ டூ ஒன் குரோரு நைன் செவன்டி டூ கேசஸ் அப்புறம் பிஎஸ்சி வந்து லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து ஐசிஇ ஃப்யூச்சர்ஸ் யூரோப் கூட சைன் பண்ணுறாங்க ஐசிஇ சரியா இன்டர் காண்டினென்டல் எக்ஸ்சேஞ்ச் ஃப்யூச்சர்ஸ் யூரோப் கூட சைன் பண்ணுறாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஏஷியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸோ மும்பை மகாராஷ்டிரா ஹெட்டு விக்ரம்ஜித் சென் தான் வந்து அதோடய ஹெட்டு சேர்மனு ஸோ எம்டிஎன்சி வந்து ஆசிஷ் குமார் சௌகன் அப்போ வந்து நம்ம மேலே கிரீஷ் சந்திர சௌதுரவதி பார்த்தோம் அவர் வந்து என்எஸ்சியோட சேர்மனாக இருப்பார் அப்போ சரியா ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ ஓகேவா ஸோ யூஸ் யூசிபி நம்ம மேலே பார்த்தது தான் திரும்ப கொடுத்துருக்கேன் ஸோ என்சிபி நபார்டு சரியா நபார்டு வந்து ஒடிசாவுக்கு வந்து ஃபிஸிக்கல் இயர் டுவெண்ட்டி ஒன்னுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க சரியா கிரெடிட் பொட்டன்ஷியலாக வருஷம் வருஷம் எதை கொடுப்பாங்க போல் இந்த வருஷம் வந்து இருபது பர்சன்டேஜ் ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி ரெண்டுக்கு நடுவில் மூணு போட்டுக்கோங்க சரியா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நடுவில் மூணு ஓகேவா அப்புறம் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஸ்கீம் கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றாறு சதவீத ஃபண்ட்ஸை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் சரியா இப்போ ரீசெண்டாக ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ லேக் ரோர் வந்து எம்ஜிஎன்ஆர்ஏ ஸ்கீம் கடையில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபண்டு வந்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் தட்டுப்பாடு ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமான நெகட்டிவ் பேலன்ஸ்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் சரியா அதுவங்களுக்கு தான் அதிகம் சரியா ஸோ பட்ஜெட்டில் வந்து அறுபதாயிரம் கோடி வந்து அலொக்கேட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ நோ சார்ஜ் ஃபார் யூபிஐன்னு சொல்லி ரூபே ட்ரான்ஸாக்ஷன்ஸ்க்காக எம்டிஆரோட சார்ஜ் சரியா சொல்லியிருக்காங்க பேங்க்ஸ் வந்து என்பிஐ கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து எஃப்ஐசிசி இந்தியா ஜிடிபி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபிஸிக்கல் இயருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆல்ரெடி இந்திரா வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோம் இல்லையா டுவெண்ட்டி எஃப்ஐ டுவெண்ட்டிக்கு அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக எஃப் எஸ்என்பி அண்ட் போவார் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ சொல்லுவாங்க சரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐ பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டெலிவரி ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செல்ஃப் டெலிவரி ஃபெசிலிட்டின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க மும்பை மகாராஷ்டிராவில் சரியா ஒவ்வொரு பிரான்ச்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து ஐம்பது பிரான்ச்சில் வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் கூகுள் வந்து இன்டர்நியூஸ் லிட்ரேசி ப்ரொமோஷனுக்காக ஒரு மில்லியன் சரியா இன்டர் நியூஸ் இதுக்காக ஒரு மில்லியன் சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி மீடியா லிட்ரேசிக்காக பத்து மில்லியன் வந்து கம்மிட் ஆகியிருப்பாங்க அதில் ஒரு மில்லியன் வந்து இப்போ நியூஸ் ஓகேவா லிட்ரேசிக்காக அப்புறம் டாடா ஏஐஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஎஃப்எடி டிஎஃப் டிஎஃப்ஐ கூட வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ டெவலப் ட்ரான் ட்ரான் இன் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க சரியா ட்ரான் எஃபுக்கு வந்து சரியாக தரல ஸோ ட்ரான் இன்சூரன்ஸ்க்காக சைன் பண்ணுறாங்க சரியா ஸோ ட்ரான் இண்டஸ்ட்ரி டாடா ஏஐஜி ஸோ டூ லோன் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா இந்தியன் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ வந்து ஒன்று வந்து சூரியசக்தி இன்னொன்று வந்து கார்ப்ரேட் லோன்ஸு சரியா ஸோ இந்தியன் பேங்க்கு ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பேங்கிங் நியூஸ் முடிஞ்சிது ஓகேவா ஜான்மன்த்தோட பேங்கிங் நியூஸ் முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு புரிஞ்சிதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா